கடினமாக உழைக்கும் மிட்டாய் கடைக்காரர். நீண்ட காலத்திற்கு முன்பு ஒரு நகரத்தில் மாண்டி என்ற பெண் ஒரு மிட்டாய் கடை நடத்தி வந்தாள். அக்கடையின் மிட்டாய்களும் கேக்குகளும் அந்த நகரம் முழுவதும் பிரபலமாக இருந்தன. குறிப்பாக அவளது ஸ்ட்ராபெரி மற்றும் சாக்லேட் கப் கேக்குகள். மாண்டி தனது பேக்கரியை மிக சீக்கிரமாகவே திறந்து சிறந்த பொருட்களால் தயாரிக்கப்பட்ட புதிய கேக்குகளை மட்டுமே விற்பனை செய்து வந்தாள். நாள் முடிவில் ஏதேனும் கேக்குகள் விற்காமல் இருந்தால் அவைகளை குழந்தைகளுக்கு இலவசமாக கொடுத்துவிட்டு மறுநாள் புதியதாகவே தயாரிப்பாள். அவளது சிறிய மிட்டாய் கடைக்கு மக்கள் திரண்டு வந்தார்கள். உண்மையிலேயே உங்கள் கடை கப் கேக்குகள் மிக நல்லவை மாண்டி. என் மகன் பிறந்த நாளுக்கு உங்கள் கேக்குகள் வேண்டும் என்கிறான். மிகவும் நன்றி. உன் பிறந்த நாளில் உனக்காக 2 கப் கேக்குகள் அதிகமாக வைத்துள்ளேன். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். மிக்க நன்றி ஆண்டி. அவளது கடைக்கு எதிரே பார்னியின் இனிப்பு கடை இருந்தது. பார்னி பயங்கர சோம்பேறியாவார். மாண்டியிடம் கேக் வாங்க வாடிக்கையாளர் வரிசையில் நிற்பதை பார்க்கும் அவர் பொறாமைப்பட்டார். இவளுடைய தொழில் இப்படியே தொடர்ந்து வளர்ந்தால் நமது பேக்கரிக்கு யாருமே வரமாட்டார்கள். நான் ஏதாவது செய்தாக வேண்டும். எனவே பார்னி அவர் கடைக்கு அதிக வாடிக்கையாளர்களை வரவழைக்க ஒரு திட்டம் போட்டார். ஒரு கப் விலையில் 2 கப் கேக்குகள் கிடைக்கும். ஒரு கப் விலையில் 2 கப் கேக்குகள் கிடைக்கும். மாண்டியின் கடை வாடிக்கையாளர்கள் சிலர் பார்னியின் கடைக்கு போனார்கள். ஆனால் அதே வேகத்திலேயே மீண்டும் மாண்டி கடைக்கே வந்துவிட்டனர். ஒரு கப் விலையில் 2 கப் கேக்குகள். பார்னி, எப்படியும் உங்கள் கப் கேக் மாண்டி கடையின் கேக்கை போல சுவையாக இல்லை. மிக குறைந்த விலையில் உங்க கேக்கை விற்றாலும் அந்த கேக் போல் தரமும் இல்லை. நீங்கள் என்னை மன்னியுங்கள். ஒரு நாள் மாண்டியின் கடைக்கு ஒரு செல்வந்தர் வந்தார். நீங்கள் தான பிரபலமான மிட்டாய் கடைக்காரர் மாண்டி? ஆமா, நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யலாம்? என் மகன் அவன் நண்பரின் பிறந்த நாளின் போது உங்கள் சாக்லேட் கப் கேக்குகளை சாப்பிட்டுள்ளான். அதை பிடித்து போனதால் அவன் பிறந்த நாளுக்கு உங்கள் கடை கேக்குகளே வேண்டும் என்று கூறுகிறான். அது எனக்கு கிடைத்த மரியாதை ஐயா. நீங்கள் முதலில் ஒரு கேக்கை ருசி பார்த்து விட்டு அதன் பிறகு வாங்குங்கள். இது சரியான முறை. சுவை மிக அருமையாக இருக்கிறது. எங்கள் வீட்டு விருந்துக்கு உங்கள் கேக்குகள் தான் வேண்டும். எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. உங்களுக்கு எத்தனை கேக்குகள் வேண்டும் மற்றும் பிறந்தநாள் எப்போது? சனிக்கிழமை விருந்து நடக்கிறது. இன்னும் 3 நாட்கள் இருக்கிறது. ஒரு 100 கேக்குகளை எனது வீட்டிற்கு அனுப்பி வைக்கிறீர்களா? கேக்குகளை தயார் செய்து சனிக்கிழமை 3 மணிக்குள் உங்கள் வீட்டுக்கு அனுப்புகிறேன். மிகவும் கடினமாக உழைத்து 100 கப் கேக்குகளை மாண்டி தயாரித்தாள். முன்னால் இருந்த பார்னியோ மாண்டிக்கு கிடைத்த பெரிய ஆர்டரை பற்றி கேள்விப்பட்டு அதை கெடுக்க முடிவு செய்தார். அரச தர்பாரின் பிரபு சமூகம் அங்கு கேக் வாங்கிவிட்டால் அதன் பிறகு ஒருவரும் நமது பேக்கரிக்கு வரவே மாட்டார்கள். அவளுக்கு கிடைத்த ஆர்டரை நான் கெடுக்க வேண்டும். எனவே அன்று இரவு மாண்டி கேக்குகள் அனைத்தையும் தயார் செய்த போது எப்படியோ 100 கேக்குகளும் தயாராகிவிட்டது. காலையில் முதன் முதலில் அவரின் வீட்டிற்கு கொண்டு போய் கொடுக்க வேண்டும். காலை வரை கேக்குகள் இருந்தால் தானே நீ அதை கொண்டு போய் கொடுக்க முடியும். காலையில் மாண்டி தனது கடைக்கு வந்து பார்த்தபோது கேக்குகளை எலிகள் சாப்பிட்டுக் கொண்டிருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தாள். என்ன சோதனை! இது எப்படி நடந்தது? நான் இப்போது என்ன செய்வது? 3 மணிக்குள் அனுப்ப வேண்டும். மாண்டி உண்மையில் கவலையாக இருந்தாள். அப்போது பார்னி அங்கு வந்தான். என்ன ஆகிவிட்டது மாண்டி? ஏன் கவலையாக இருக்கிறாய்? நீங்களா? இவ்வளவு விரைவில் உங்கள் பேக்கரியை திறந்ததே இல்லையே, என்ன செய்கிறீர்கள்? பிரபு சமூகத்தின் வீட்டிற்கு நான் கப் கேக்குகளை அனுப்ப வேண்டியிருக்கிறது.
என் கடையில் இருந்த கேக்குகளை திருடி இருக்கிறீர்கள். வியாபாரத்தில் இதெல்லாம் சகஜம் தானே. இப்போது மாண்டி உண்மையில் கோபமடைந்தாள். பர்னியை விட்டுவிடக் கூடாது. ஆனால் அவள் என்ன செய்வது என்று நினைத்தாள். திடீரென்று ஒரு யோசனை வந்தது. விரைவாக தனது கடையின் சமையல் அறைக்குள் சென்றாள். 3 மணி நேரம் கழித்து இந்த கேக்குடன் அவள் வெளியே திரும்பி வந்தாள். பாருங்கள் அம்மா, இந்த கேக் கோட்டை போல் தெரிகிறது. ஒரு கோட்டை கேக். எனக்கும் ஒன்று. ஆஹா, இந்த கேக் என்ன ஒரு அழகு! இதை நீங்களே செய்தீர்களா? ஆமாம். ஆகவே மாண்டி இதுவரை யாரும் பார்த்திராத ஒரு கேக்கை அவர் வீட்டிற்கு கொண்டு வந்தாள். என்ன ஒரு அழகான கேக். மிக்க நன்றி. உங்களுக்கு கப் கேக் வேண்டும் என்று தெரியும். உங்கள் பிறந்த நாளுக்கு ஏதாவது சிறப்பாக செய்ய நினைத்தேன். அது எனக்கு மிகவும் பிடிக்கும். இப்போது மாண்டி தனது கப் கேக்குகளுக்கு மட்டுமல்லாமல் அழகான கேக்குகளுக்கும் புகழ் பெற்றாள். முன்பை விட இப்போது அதிக ஆர்டர்களை பெற தொடங்கினாள். சிக்கலான சூழ்நிலையிலும் மாண்டி கலவரம் அடையாமல் கொஞ்சம் திறமையை பயன்படுத்தினாள். முடிவு முன்பை விட கொஞ்சம் வெற்றிகரமாக வெளிவர ஆரம்பித்தது.